namanajo sahavi yankaravavahai tejasvinabhidhamasto ma vidyashavahai om shanti shanti shanti. Bande Dakshina Kailasa Bande Hemajine Mapi Bande Venu Vaneswaram Bande Sri Matkanti Matishwari Bande Sri Mulalinkancha Srimattambrasavavatim Sivagami Samobedam Sundaram Yoga Sundaram Vandehalasya Nagari Vandehe Mabjinimabhi Vande Sumina Nayana Vande Sundara Nayakam Sivaya Paripurnaya Sidalaya Siddhatane Chittanadhaya Nadhaya Tejase Brahmane Namaha Sengan Mali Silai Viditthi Sengan Mali Silai Viditthi Senayodum Sedu Pandanam Sedi Sendri Puk Pungu Por Palasede Puhalal Vendra Porar Kannadu Mudihal Pudiyai Vida Angoru Tantir Viralal Nundi Angoru tan tiruviralal giraye undi adattavarke arul purinda adigal ennal vangamali kadal mudaiyol maadaveedi valamburame pukkange manninare ennai appar anjelandu ennai Appa Anjen Yendravar Yendri Nindri Yaitu Alandhen Yenne Appa Anjen Yan Yendravar Yendri Nindri Yaitu Alandhen Minne Appa Yivittudhi Khandai Uvamikkin Neye unnai oppai Mannam uttalakosa mangaikkarase Annai oppai enakkattan oppai En arum porule Nayyada manattinai naivippan Nayyada manattinai naivippan Ittirveni ayya gula ponda andru mudal endru verai kaiyal tolzu aruvi kannarachorindalum seyyayo arul kodai trilochya sundarane palukku palagan vendri aluhida Parkarul Yindaviran Malikku Shakkaran Vanru Arul Shaitavan Vanniya Thillayannal Adikkun Dandanar Valhinda Sittam Valamemaya Palitru Nattam Pajilavallanukke Pallandru Kurudume நன்மை பெரு அருள்நெறியே வந்தோன்று நன்மை பெருகு அருள்நெறியே வந்தனைந்து
நல்லூரில் மண்ணுதிருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று உன்னுடைய நினைப்பதனை முடிக்கோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருவான். நம பார்வதி எல்லாம் அல்ல பரம கருணாநிதியா சங்கரராமேஸ்வரி திருவழினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கான காஞ்சிபுராண வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு காரியம் தொடங்கினா அதை இடையிலின்றி நடக்கிறது என்பது நம்ம கையில் இல்லை என்பது நல்லா திட்டமாக தெரியும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது நடக்கிறவ தான் நடக்கும். அதான் நமக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கோ அதுதான் நடக்கும். சில காலமாக வகுப்பு நடைபெறவில்லை. என் ஆள் பாதி, உங்களால் பாதி, ஊரால் பாதி, இப்படி பாதி போயிடும். அது திருவள்ளி, அதாவது பழனி ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகள் வசந்த மண்டலத்தில் ஒரு தரம் பேசி கொண்டிருக்கிறாரு. ஒருவர் சொன்னார், வீச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தடவை நீங்கள் அந்த விஷயத்தை டச் பண்ணவே இல்லையே. ஆமாம், டச் பண்ணலை. ஏன்? அதாவது இன்று என்ன விஷயம்தான் உங்களுக்கு தேவை என்பதை எனக்கு சுவாமி உணர்த்தது தான் நடக்கும். சுவாமி எனக்கு என்ன எதை உணர்த்தினாரோ அதைத்தான் சொல்ல முடியும். நான் அங்கிருந்து புறப்படும் போது என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு வருவேன். நடுவில் ஒரு வேறு விஷயம் மாறிடும். இங்கே ஒன்று அது போயிடும், இன்னொன்று வந்துடும். இரண்டாவது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை இறைவன் விரும்புகிறானோ அதுதான் என் வாயிலிருந்து வரும். என்று உங்களுக்கு எது தேவை என்பதை அவன் எதை உணர்த்த வேண்டும் நினைக்கிறாரோ அதுதான் என் வாயிலிருந்து வரும். அது மாதிரி அது விட இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. புராணம் படிப்பது கேட்பது என்பது இப்போ மிகவும் அரிதாகிவிட்டது. என்றால் புராணம் என்றாலே புராணமாக அது ஒரு இலக்காரமாக பேசக்கூடிய காலம். ஏன்னா அவ்வளோ கட்டுக்கதை எக்ஸாக்சினேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அதை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. புராணம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். கேட்டால்தான் சுத்த சுத்தி ஏற்படும். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தோம் என்று அண்ணன் சிவ சொல்கிறார். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தால்தான் வேத சிறப்புடைய மிகச் செழிய முடியும். கருத்தார் அதைத்தான் வச்சிருக்கார். வேதத்தையும் ஆகம் வச்சு அதுக்கப்புறம் புராணம் வச்சுருக்கணும், ஆனால் வைக்கலை. அதெல்லாம் பின்னால்தான் கொண்டு போகிறார். புகழும் ஸ்மிருதி வழி உடன்றும் புகழும் ஆசிரமத்துறவைகளிருந்தும் அருந்ததங்கள் பலவுரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் அப்பெல்லாம் வேத சிறப்புரை மிகச்சழிந்து சென்றால் சைவ திறத்தடைவர். அதனால் சிறப்புடைய புராணங்களை உணர வேண்டும். சிறப்புடைய புராணங்கள் எது? ஆனால் சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற புராணங்கள், சிவபுரத்துவத்தை நிலத்தில் நினைத்துகின்றன புராணங்கள். அதை கேட்க வேண்டும். கற்றலின் கேட்டலே நன்று சொல்லியிருக்காங்க. அதனால் தான் அந்த காலத்தில் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு எல்லா எங்கள் திண்ணையெல்லாம் அந்த காலம் நடந்திருக்கு. ஒரு கிராமத்து தெருவில் திண்ணையில் முக்கியமான பெரிய திண்ணையில் ஒருத்தர் புராணம் படிப்பார். எல்லோரும் உட்காந்து கேட்பாங்க. அந்த புராணங்கள் கேட்டால் தான் சித்த சுத்தி ஏற்படும்.
அனுசாந்தி. அதுக்கப்புறம்தான் ஞானம் பிறக்கும். ஞானம் வந்தால்தான் முக்தி கிடைக்கும். ஜாஜத்தேன சுஷ்ருஷா சரிதே சந்திரமௌடினா ஷின்மதோ ஜாயதே ஞானம் ஞானதே ஞானாதேவ முச்சதே. சிவகீதையில் சொல்லுவோம். சிவகீதையில் என்ன சொல்கிறாங்க? முதல் அத்தியாயத்திலேயே நல்ல எம்பெருமானுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டும். அதனால் ஞானம் ஏற்படும். ஞானத்தால் முத்தி கிடைக்கும். அதோட சித்த சுத்தி ஏற்பட வேண்டுமானாலும் ஞானத்தை கேட்கணும் என்று சொல்லு. ஆனால் அப்படி புராணங்கள் கேட்பதற்கும் தவம் செய்திருக்க வேண்டும். அது தவம் செய்திருந்தால் தான் கிடைக்கும். அதில் கோடி ஜன்ம ஆர்ஜிதேஹி புண்ணியைஹி சிவே பக்தி பிரஜாயதே. அப்பா கோடி ஜென்ம ஆர்ஜிதைஹி புண்ணியஹி, கோடி ஜென்மங்களில் ஈட்டப்பட்ட புராண புண்ணியங்களினாலே சிவபக்தி அவனுக்கு வரும். சாதாரணமாக வந்துடாது. அது ஔவையார் சொன்னான், பல்லூழி காலம் பயன்று அரணை அர்ச்சிக்கில். பல்லூழி காலன்னு அவர் பல்லூழி காலம் பயன்று அரணை அர்ச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகம். அப்போ கொஞ்ச நாள் சற்றே நகம் தான் அப்படி லேசாக வரும். அதுவும் எப்படி வரும்னா, சிவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணித்தால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். சிவபூஜையில் எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் கேட்டாலும் கடைசியில் கேட்கக்கூடியது அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம. இன்னொருத்தரை போய் நான் சரணடையக்கூடாது, வேறு அந்த தெய்வத்தை. தஸ்மாது காருண்யபாவேன, உன்னையே சரணடைவதனால காருணியத்தினாலே எனக்கு. அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரட்ச ரட்ச மகேஸ்வர, என்னை காப்பாற்றுவாயாக. அதையே இன்னொரு திருமுறையில் ஒரு பாடல் வருது. சுரும்பார் விண்ட மலர் அவை தூவி துங்கு அரும்பான்கும் மனத்தர் அடியவளுடன் அன்பு செய்வன் விரும்பேன் உனையல்லால் ஒரு தெய்வம் என் மனத்துள். இன்னொரு தெய்வத்தை நான் விரும்பேன் உனையல்லால் ஒரு தெய்வம் என் மனத்தில் கரும்பாரும் கடனி கலைப்பாரி மேயானே. சுந்தரருடைய பாடல். ஆக புராணம் கேட்க வேண்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்வார்க்குத்தான் பூ உண்டு நீர் உண்டு. பூவும் நீர் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்குமா. அது புண்ணியம் செய்தார்க்குத்தான் கிடைக்கும். அப்படி புராணத்தை கேட்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புராணம் கேட்ட பின்பு ஞானம் கிடைக்கும். அதான் எம்பெருமானுடைய கீர்த்திகளை பிரபாவங்களை கேட்பதன் மூலமாக நமக்கு சித்த சுத்தியும் ஞானமும் ஏற்படும் என்று. இந்த உலகத்தை இறைவன் படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து பின்பு தன்னிடத்தில் ஒடுக்கிக் கொள்கிறான். சர்வசம்ஹாரம் என்று சொல்லப்படும். அந்த சர்வசம்ஹாரத்தில் இந்த உலகம் உயிர்கள் அத்தனையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்கிறான். எதுக்காக ஒடுக்கிக் கொள்கிறான்? மல வரிவாகம் வரும் ஒருட்டு. அது ரெண்டாவது. முதல்ல என்னன்னா, இப்போ இந்த சரீரத்தால் ஒரு வேலை சொல்லிக்கொண்டிருக்கோம். ஒற்றை அடிச்சு ஹாலப்புறம் ஒற்றை அடிக்கணும்னு ஆரம்பிச்சணும்.
பாதி ஒட்டை அடித்தோன்னா அசைஞ்சது. சரி மீ நாளைக்கு பார்த்துக்கலாம் ஹேன் ஆச்சுட்டு போயிடுறோம். சரீரத்துக்கு ஒரு இழைப்பு வருது. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரு இழைப்பு ஏற்படுது. அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இறந்து இப்படியே இருக்கும்போது ஆன்மாவுக்கும் ஒரு இழைப்பு வரும். அந்த இழைப்பை நீக்குவதற்காக தலைவசம்ஹாரம் தன்னிடத்திலே ஒடுக்கிக் கொள்கிறான். அந்த ஆன்மாவிற்கு இழைப்பை நீக்குவதற்காக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தன்னிடத்தை ஒடுக்கி வைத்துக் கொள்கிறான். இன்னொரு காரணம் மல பரிவாகம் ஏற்படுவதற்காக. இப்போ சிவபூஜையில் ஒரு நிகழ்ச்சி அந்தர்யாகம் என்றது. என்னன்னா இந்த ஆன்மாவை சம்ஹாரம் முதலினாலே வாங்கி அப்படியே கொண்டு போய் சிவனிடத்தில் சேர்ப்பிச்சு சேர்ப்பித்து அப்புறம் இந்த சரீரம் எரிந்ததாகவும் சாமலா போனதாகவும் திரும்ப மீண்டும் புதிய சரீரம் தோன்றியதாகவும் பாவித்து மீண்டும் அந்த ஆன்மாவை அங்குசமுத்திரையினாலே வாங்கி நிறுத்தி ஹிருதயத்தில் வைக்கும். இதனால் என்ன ஐயா பலன் ஆனு கேட்டால், இப்போ இங்கே ஆன்மாவை கொண்டு ஒடுக்கிறே இல்லை, ஒடுக்கிட்டு பொடியை சரித்து தகனம் பண்ணி எரித்து ராமலாக்கி பொடியை புனிதத்தை ஆக்கிட்டு போய் அங்கே போய் எடுத்துட்டு வர அந்த டைம் வந்து அந்த ஆன்மா அங்கே இருக்குது சிவபெருமானத்தில். அப்படி இருக்க 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 கொஞ்சம் 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 கொஞ்சமாக இருக்க மல பரிவாகம் ஏற்படுது ஆன்மாவுக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கொண்டாலும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவு இருந்தால் அந்த அளவு நடக்கிறார்கள். அதான் அந்த கிரியை இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆன்மா இழைப்பாறுவதற்கும் மல பரிவாகத்திற்குமாக சர்வசன்ஹாரம் பண்ணி தன்னிடத்தை எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொள்கிறான். சிவஞான சித்தியால் ஒரு பாடல், உயிரவை ஒடுங்கி பின்னும் உதிப்பது அரண்பால் எனில் செயன் ஒரு மலத்தின்னாகும் சிதைந்தது ஏதுவெண்ணில். பௌத்தன் கேட்குறான், கேள்வி என்ன கேட்குறான், அதுக்கு சிவஞான சுவாமி உரை எழுதுகிறார். ஈசாரி ஈராகியோனால், ஈராகியோன் சிவருமான், ஈரைதிய உலகம் சர்வசமான நடந்த உலகம், ஈரைதியவாறே ஒழியாறு மீளவன் அவன்பான் என்று தோன்றுதல் எற்றுக்கனேன். எல்லா சம்ஹாரமாயெல்லாம் ஒழிக்காச்சு இல்லையா, அதான் எனக்கு இழப்பு வந்தாச்சு, என்னால் என்ன ஒன்றும் பிறக்க முடியாது இழக்க முடியாது, இழப்பு வந்தாச்சு எனக்கு ஒடுக்கிட்டு அப்படி விட்டுற வேண்டியனே, அப்புறம் எதுக்கு ஆசை சிருஷ்டி பண்ணுறீங்க, அவ்வளோன்னு சிருஷ்டி பண்ணி ஐயா அதை மனத்தை ஐயப்பா எதுக்க நிற்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒடுக்காச்சு இல்லை அப்படியே வச்சுக்கிட வேண்டியானே ஆனால் பௌத்தன் கேட்குறான். அதாவது பாஷ்யத்தில் ஒரு கேள்வி போடுவார் அவரே, சுவாமி சுவாமியில் ஒரு கேள்வி போட்டுப்பார், பதில் அவரே சொல்லுவார். இப்படி ஒரு கேள்வி இருக்குங்கிறே நமக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தெரியும் இந்த இடத்த இப்படி ஒரு கேள்வி இருக்குங்கிறத. சுவாமி கேள்வி போட்டதுக்கப்புறம் தான் ஓஹோ இப்படி ஒரு கேள்வி இருக்குது போலுக்கு. அதே மாதிரி அந்த கேள்வி யார் கேட்டாலும் அதில் இருக்காது, பௌத்த எவ்வளோத்தான் கேட்டிருக்காங்க அதைத்தான் சொல்லுவார், ஆனால் அவர் யார் கேட்டாங்க அவர் சொல்ல மாட்டாங்க, பதிலத்தான் சொல்லிகிட்டே போவார். அதே போல் தான் இங்கே என்ன சொல்லிட்டார், ஈராகியோனால் ஈரெய்திய உலகம் ஈரெய்தியவாறே ஒழியாறு மீளவும் அவன்பான் தோன்றுதல் எற்றுக்கிறேன் ஆனால் கேள்வி போட்டார். இந்த கேள்வி யார் கேட்டான்னு சொல்லலை, ஆனால் பௌத்தம் தான் கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்லி ஆடும் ஐயா, அதுக்கு சொல்கிறார் மதபாரிகம் மதபரிவாகம் வரும் பொருட்டம் அச்சே மீண்டும் தோன்றற்பது மதபரிவாகம் வரும் பொருட்டு தோன்றும் சொன்ன சரி அப்படியா, அச்சே மீளவும் தோன்றற்பது
முன் அழியாத நிலை வரவே அமையும். மலபார் இயக்கி வருவன் சங்கார மணி உழைக்கின்னு அப்படி அனுப்பிச்சுக்கிட்டே ஜெயிட்டு போக முடியாத அவருக்கு மலபாகம் வரணும்னு உயிர்க்கங்கிறக்காதனே நீங்கள் சங்காரம் பண்ணிய ஏற்கா சங்காரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் போதே மலமணி சொன்ன மறுபடியும் சங்காரம் பண்ணி மறுபடியும் தேங்காய் சோது மறுபடியும் இது என்னத்துக்கு ஆனு கேட்கணும் அது செய்வானு. உயிரின் இழைப்பு ஒழித்தற் பொருட்டு உயிரினுடைய இழைப்பு நீங்குவதற்காக அந்த சர்வசம்ஹாரம் செய்யப்படுகிறது சொல்கிறார். சரி வயசாச்சில் இப்போ பல பிறவிகளில் நம்ம வினைகள் ஈட்டியிருக்கோம் நிறைய கிடக்கு அதெல்லாம் நான் வந்து அனுபவிக்கலை அனுபவிக்காமல்னா நிறைய கிடக்கு. அந்த காரியங்கள் அனுபவிப்பதற்குண்டான பக்குவமும் சூழ்நிலையும் அல்ல அதனால் அப்படி இருக்கு. இப்போ காரியங்கள் கெட்டு போச்சு ஆனால் அதனுடைய காரணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த காரணங்கள் அவ்வளோதான் சேர்ந்து போயிருக்கு உயிர் காரணங்கள் என்ன அப்படியே தான் இருக்குது. அப்போ அந்த வினைகளை எப்படி அனுபவிக்க வைப்பது வேணு சொன்னால் அதற்குரிய கால தேச வர்த்தமானங்கள் சூழ்நிலைகள் வந்தால் தான் அதை கொண்டு செலுத்தி அதை வினை அனுபவிக்க செய்ய முடியும். அதுக்கு பிற அதுக்காக புனர் உண்பவம் வேண்டும் என்று அது வெளியில் வந்து தான் ஆகணும். கோடிக்கான வினைக்கணக்கு அனுபவிச்சாகணுமே வினைகள் அனுபவிக்க அனுபவிக்க தான் மலம் தேயும். அதனால் அதற்காக முன்னை வினை தொடர்ச்சிக்கு ஏனாக தந்தன் காரணங்களின் கண்மத்தோடு பயந்து கிடக்க அக்காரியங்களை ஒடுங்கியவாறே ஒதுக்க செய்வன். எப்படி ஒடுங்கிட்டோ வினைகளுக்குனான காரணங்கள் எப்படி ஒடுங்கிட்டோ அப்படி தான் நிலவரம். அதுக்கு ஒடுங்கினது ஒரு காரியம் அப்புறம் அனுபவத்தில் இன்னொரு காரியம் வர முடியாது. ஒரு வினை ஒழுங்கியிருக்கு அந்த வினைக்குனான பலன் தான் கொடுக்க முடியும் இன்னொரு வினைக்குனான பலன் கொடுக்க முடியாது. இது பாருங்க ஆச்சரியம் கோடிக்கணக்கான உயிர்களுடைய வினைகள் கிடக்கு இது ஒத்தனுடைய உயிர் இன்னும் போய் இவனுடைய வினைக்கு அவன் அனுபவத்துக்கு போய் அப்படியே தான் நடக்கா ரொம்ப ஆடலியாக நடக்கு. எனக்கு என்னுடைய வினை நான் வறுமையில கஷ்டப்படணும்னு இருக்கு அவருடைய வினை உயர்னா இருக்கணும்னு இருக்கு ஏன் வினை அவற்றை போய் அவர் வினை எனவற்ற வந்து அப்படி தான் நடக்கான நடக்கிறே நடக்க கரெக்டாக அந்த ஆடலை ஒழுங்காக நடக்கும். அது அவருடைய சர்வஜ்ஞத்தம் தான் காரணம். ஆக அதற்காகத்தான் சர்வசம்ஹாரம் செய்கின்றான். உயிரவை ஒழுங்கி பின்னும் உதிப்பது அறன்பால் எனில் செயல் ஒரு மதத்தின்னாகும் சிதைந்தது ஏது எண்ணில் சித்தத்து அயர்வொழிய காரியங்கள் அறியும். சித்தம் என்ற இந்த இடத்தை சொன்ன இடத்துல கரியை சொல்லலை ஆன்ம அறிவை சொல்கிறார். சித்தத்தை சென்பாலே வைத்தார்க்கும் அடியேன் ஆன்மம் அப்படி அயர்வொழிய காரியங்கள் அழியும் காரணங்கள் கிடக்கும் பயில்கரு காரியம் பின் பண்டுவோல் பண்ணும் முன்னாள் கூட கரெக்டாக சொல்லிட்டே போவான் ஆனு சொன்னேன். இப்போ இந்த விஷயம் எதுக்கு ஆயாங்க சொல்லிய அதுதான் அத சித்ததந்திரம்னு ஒரு ஆகமம் ஜெகதஷ்ட புனக சிருஷ்டி பும்சான் மல நிவர்த்தையே இந்த உலகமும் உயிர்களையும் மீண்டும் சிருஷ்டிப்பது எதற்காக என்றால் பும்சான் மல நிவர்த்தை அவனுடைய மல நிவர்த்திக்காகத்தான் மீண்டும் யதாலயம் ததாதஸ் தத்தற்காரதாக சுதார் அந்தந்த காரணங்களில் தான் ஒடுங்கும் மீண்டும் அந்த காரணப்படி தான் வெளியே வரும். சர்வாத்மனாம் ச ஜனனம் மரணஞ்ச ததைவச்ச காருண்யா க்ளேசமாலோச்ச தேஷாம் சம்புகு புனஸ்ததா கர்மணாம் பாவனார்த்தாய ஜெகசிருஷ்டிங் கரோதன். எதனால் இப்படி செய்கிறார்னா
நம்மீது கொண்ட இரக்கத்தினாலே செய்கிறார். இவனை கட்டப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட இல்லை, நம்மீது கொண்ட கருணையினால காருண்ய கிளேசமாக ஆலோச்ச. அதனால நம்முடைய நெல் வைத்த கருணையின் காரணமாகத்தான் மீண்டும் சிருஷ்டிக்கிறார் என்று ஆகமனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ புராணத்துக்கு வருவோம். திளைத்தவர் கருவில் எய்தார் சுரகர தீர்த்தத்தென்பால். இதற்கு முன்னால் சுரகர தீர்த்தம்னு ஒரு கட்டம், அதில் என்ன அது என்னன்னா திளைத்தவர் கருவில் எய்தார். அந்த தீர்த்தத்தில் யாரவர்கள் மூழ்கினாலோ அவர்கள் கருவில் வரமாட்டார்கள். நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டிய என்னன்னா இனிமே எனக்கு பிறவி வேண்டாம் என்ன சொல்லணும், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. அவன் கேட்குற அப்போ எனக்கு என்ன பிறவி வேண்டான்னு, அப்புறம் அவர் சரி பண்ணிக்கிடுவார். இதை கேட்டாச்சுன்னா அவன் எனக்கு பிறவி வேண்டாம் இல்லையா, அது தாத்தாப்பில் என்னென்ன செய்யணுங்கிற பார்த்து நம்ம அப்படியே இழுத்து கொண்டு விடுவார். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டேன்னா அது அனுபவிக்கிறதுக்கு போகணுமே பிறவி கொடுத்துட்டே இருப்பார். இவன் சரியாக வரமாட்டான், நான் நச்சா தான் சரியாக வருவான் அது கொடுத்து நச்சிக்கிட்டே இருப்பார். ஆகினால அவன்கிட்ட கேட்கறது சிவபூஜையில் கேட்கக்கூடியது வேணுங்கால் வேண்டும் பிறவான். அதுதான் இப்போ அந்த சுரகர தீர்த்தத்திலே மூழ்கினால் கருவில் எய்தார், அவர் கருவிக்கே வரமாட்டார்கள், கருக்குழியில் விடமாட்டார்கள். அடுத்ததை இப்போ சிந்திக்கக்கூடிய தாந்தோன்றீச சருக்கம். எடுத்தாச்சா எடுத்தாச்சா தாந்தோசிக சருக்கம்னு ஆக்கணும். தாந்தோந்தீசர் சுயம்புலிங்கம், தானாக தோன்றியவர் என்பதற்கு பெயர். இங்கே இழைத்தவர்க்கு இறங்கும் தாந்தோழீசர் இயல்பை சொல்வான். இப்போ என்ன சொல்கிறார், இழைத்தவர்க்கு என்ன இந்த வார்த்தை சொல்கிறார், இழைத்தவர்க்கு இறங்கும் தாந்தோழீசர். என்ன இழைத்தவர், இதுதான் சொன்ன பல பிறவிகளிலும் பிறந்து உழன்று இழைத்தார், இழைத்து அம்மா அஞ்சு மாறே ஆங்கிறார. அவனுக்கு அனுகிரகம் என்றவர் தான் தோன்றீசர். அவருடைய இயல்பை இப்போ சொல்லுவான். முழுமலத் தொடக்கு நீங்கி ஆறுயிரன் முத்தி சேர்வான், மழுவலான் தானே தோன்றும் வாய்மையால் தாந்தோன்றீசற்கு எழுதகு பெயரின். முழுமலத் தொடக்கினைய மலத்தினுடைய நிலையை நீக்கி ஆறுயிற்கு முத்தி சேர்ப்பான். இவன் சரி வேலை தான், உயிர்களுடைய மலத்தை நீக்கணும், முத்தி சீர் சற்று சேர்க்கணும். இதான் இம்முழுமலத் தொடக்கு நீங்கி ஆறுயிர் முத்தி சேர்வான். மழுவலான் தானே மழு கையிலே மழுவை உடையவன், மான் மழுவை உடையவன் சொல்கிறானா, மழுவை உடையவன் மழுவலான் தானே தோன்றும் வாய்மையால் தாண்டோந்தீசர் அவருக்கு பேரன். கெழுதகு பெயரின் ஒங்கும் கிழக்கும் இளைஞந்தன்னை, அதாவது அந்த அப்படி சிறந்த பெயரை பெற்ற அவர் லிங்கத்தினுடைய தன்மையை பற்றி அந்த லிங்கத்தை ஒருத்தன் வழங்கினான், ஒருத்தன் அந்த தாந்தீசரை வழங்கினான். ஒருத்தன் தொழுது ஒரு சிறுவன் தீம்பால் பெற்றவா சொல்ல கேட்டு அவன்கிட்ட போய் பால் வாங்கி சாப்பிட்ட கதையை சொல்கிறேன். அது யார் அப்படி ஒருத்தன் யாரோ ஒரு பய செய்திருக்கான் பாரு பாவம். சலிப்பரு தவ வசிஷ்டன் தங்கையை மணந்து ஞான புலிப்பல முனிவன் என்ற புகழ் உபமன்யன் என்னும். வசிஷ்ட முனிவர் அவருமே பணக்காரர், எப்படின்னா அவர் காமதேனவற்றே இருக்குது,
நினைத்ததை பெற முடியும் வராது. அதனால் அவர் அவருடைய தங்கையை மணந்தவரான வியாக்ரபாதர் புதுப்பர முனிவன் சொல்லுங்க, வியாக்ரபாதர் முனிவருக்கு தன் தங்கையை கொடுத்தார். அவருடைய வசிஷ்டருடைய தங்கையை மணந்து அதனாலே பெற்ற பகன் உபமன்ய முனிவன். ஒலிச்சிறு சதங்கைத்தாளோன் மாதுரன் உரையில் மேவி கலிப்பகை சுரபி தீம்பால் உண்டு உளங் கழித்து வாழ்நாள். மாதுரன் என்றால் மாமா, அதாவது மாமாவுக்கு சம்ஸ்கிருதத்தில் மாதுரன் சொல்லணும். மாமா விட்ட வளர்ந்தான் அந்த பையன். பொதுவாக குழந்தைகள் மாமா விட்டா வளரணும்னு ஒரு சொல்லுவாங்க. என்னன்னா அங்கே தான் கண்டிஷன் இருக்கும். நம்ம செல்லம் கொடுப்போம், நம்ம ஒரே பையன் தான், ஏழா ஏழைன்னு செல்லம் கொடுவோம். மாமா செல்லம் நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சுருவான். ஏடா ஏழை வச்சுலன்னா நான் அப்படி குட்டியிருக்கேன். என்னுடைய சகோதரி பையங்க ரெண்டு பேரும் எங்கள்ட தான் வளர்ந்தான். சேர்த்தப்பண்ணா இன்னும் கேட்டால் சரி எப்பான்னு தொடங்குவோம். நறுக்குன்னு ஒரு குட்டு நமக்கு இருந்து படித்து பெரியவனாயிட்டேன். எது சொல்கிறேன், மாதுளன் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் செல்லம் இருக்காது, கண்டிஷன் இருக்கும் எங்களுக்காக. அது அந்த மாதிரி மாதன் மாமா வீட்டில் வளர்ந்தான். அப்படி வளர்ந்த என்ன ஆகுதுன்னா, வசிஷ்டர்கிட்ட காமரேனும் இருக்கிறதுனால அவற்றை எல்லா செல்வம் வருமானார். நல்ல அருமையான உயர்ந்த பசும்பால் அதை சாப்பிட்டு வளர்ந்துருந்தான். கலிப்பகை சுரபி தேம்பால், கலிப்பகை போக்குகிறான சுரபி காமதேனுடைய பால் அதற்க உண்டு உளங்கழித்து வாழ்நாள். இப்படி இருக்கும்போது பொதுவாக அப்படின்னா அக்கம்பத்துக்காரன் சும்மா இருக்க மாட்டான், எப்படியா இழக்கி விட்டுட்டே இருக்கணும். அவன் பாட்டு மாமாவட்ட வச்ச பையன், நம்ம பையன் மாமாவட்ட வந்துட்டான் நாம பேசாமல் இருப்போம். பையன் மாமாட்டானே இருக்கான் அவனும் இருப்பான். அவனும் நம்ம சகோதரி பையன் தானே அவனும் இருப்பான். பக்கத்திற்கான இருக்க முடியாது, அவனால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏ நீ ஒரு மனுஷனால் ஒரு பிள்ளை உன்னால் காப்பாற்ற முடியும், அவன் விட்டு விட்டுட்டு வந்துக்கே ஆனால் இங்கே அழைக்க விடணும், உசிப்பி விடணும். அங்கே வா, உனக்கு வேறு வேலை இல்லையா, அவன் பிள்ளை போட்டு நீ படுத்துக்கிட்டு இருக்க, ஆனால் அங்கே ஒன்று செஞ்சுடுவான். ஆ அந்த பிள்ளை தெருவில் நிற்கணும், இவனுக்கு ஆசை, அதான் வேறு ஒன்றுமே இல்லை. அவன் நல்லா பால் சாப்பிட்டு வளரலாம், அதுக்கு அது என்னால் பொறுத்துக்க முடியாது, அதுக்கு ஏதாவது வேட்டு வைக்கணும். இது சிலவரால் இருக்க முடியாது. அது அது உறவினருக்குள்ள உறவினர் சொல்லுவாங்க, உலகத்தில் யாருனாக்குமே அது இருக்க முடியாது. இன்னும் நீங்கள் அவரை போய் கூப்பிட்டு பேசி பேசி கேட்டுட்டு இருக்கேன், அவருக்கு என்ன தெரியும் உங்கள்கிட்ட சொல்லுவோம். எங்கள்கிட்ட வந்து என்ன, அவளுக்கு என்னமோ மண்டையில் ஏற போகிறான், அவன்கிட்ட போய் நீ மூச்சை கொடுக்க எங்கள்கிட்ட வந்து சொல்லுவான். ஆ கலைச்சு விடும், அதாவது நல்ல காரியம் நடக்கப்படாது. சில பேருக்கு அது முடியாத அந்த உடம்பு உணர்வு. ஒரு நல்ல காரியம் ஊரில் தெருவில் வீட்டில் நடக்கணும், அவனால் சரிச்சிக்க முடியாது, அது ஒரு டிசீஸ். அதுக்கு ஏதாவது வேட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி எவரை உசுப்புனானோ தெரியல, இவரை வியாக்ரபாதரும் ரெண்டு பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டார். மாவட்டத்தில் போய் பிள்ளை கூட்டி வந்துட்டார். தாதையும் தாயும் ஏகி தனையனை கொண்டு தங்கள் மேதகம் இருக்கை உக்குமே ஒழி கூட்டு வந்து தன் வீட்டில் வச்சுட்டு அங்கே செல்லமாக வளர்ந்தவன். இந்த அருமையான பாலெல்லாம் சாப்பிட்டு செழிப்பார். இந்த வியாக்ரபாதர் வறுமையில் இருக்கார், இவற்ற ஒன்றும் கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்தான், அங்கே பாலை சாப்பிட்ட ஞாபகத்தில் எனக்கு பால் வேணும்னு அதுதான். சிறுவன் தீம்பால் ஆதாரம் எய்தி ஆதாரம் எய்தி, அது தப்புன்னு காரம்னு போட்டிருக்கு. உங்கள்கிட்ட அப்படி இருக்கா, காரம் போட்டிருக்கா இல்லையா, இப்போ மிஸ்டேக். தீம்பால் காரம் எய்தின்னு இருக்கு, அப்படியா, தீம்பால் ஆதாரம் எய்தி அன்னை அடிபணிந்து இறப்ப. அழுதான், எனக்கு பால் வேணும்னு ஒவ்வொரு குழந்தை அழுது. என்ன செய்வாம்மா, அவளுக்கு ஆரஞ்சு வில்லை கூட வாங்கி கொடுக்க முடியாது, அந்த விட எனக்கு அந்த அல்வா வாங்கி கிரீட்டு கடை அல்வா வாங்கி தான்னு அழுது. அவன் என்ன செய்வா பாவம்,
கிலோ நூறுரூவாயில் நான் எனக்கு அறிஞ்ச அறுபதுரூவாயில் இருந்து இப்போ அறநூறுவாய்க்கு வந்தாச்சு கிலோ. ஏண்டடா அதனால கூட்டம் குறையில. ஆமாம், எப்போ எங்கள் ஊரில் வந்து பார்க்கணும் அந்த கூட்டத்தை. என்ன செய்வான்ப்பா, தாய் ரொம்ப முருகிறான், குழந்தை அலறது கொடுக்க முடியலையே, என்ன செய்யணும்? அப்போது கோதரு நெல் மா நீரை குழைத்து இது கோடி என்றால், நல்ல மாவில் தண்ணியை விட்டு கரைச்சி இது ஆண்டா பாலுன்னு சாப்பிடுன்னு கொடுக்குறேன். ஏத்தனன் பருகி தீம்பால் அன்றிரு புனல் என்றோச்சி மாற்றினன். ஆல எதை கொண்டு வந்த என்னை ஏமாத்துற, அவன் தூக்கி தூர எரிஞ்சிட்டேன் பாயா, எதையே கொண்டு போய் பாலில் கொண்டு கொடுக்குறேன் தன்னைக்கு கொண்டு வந்து அவன் தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் காமெடியனுக்கு பாலை உண்டு வாங்கி சாப்பிடுவானா, அவன் தெரியாதா, தூக்கி எறிஞ்சிட்டான். ஏற்றனன் பருகி தீமால் அன்று இரு புனல் எனது ஓச்சி மாற்றினன். மாதுலன் தன் மனைவையின்று பருகும் தீம்பால் ஆற்றவும் இணைந்து. மாமாவிட்ட சாப்பிட்ட பாடல் நினச்சி நினச்சி அழறான், தேம்பி தேம்பி அழறான், நினைந்து தேம்பி அழுது இறங்க குழந்தை அழுது. அந்த பாட அந்த பாடையே நினச்சி அழுது. நோக்கி கோற்றொடி நற்றாய் நெஞ்சம் உழந்திரு கூர் அழுற்றாள். தாய் என்ன சிவா பாவம், மனசு உழஞ்சி கடைசியை சொல்ல, இப்பா நான் சொல்கிற கொஞ்சம் கேளு. என்ன தவம் பொறி நிலையன் வைகம் சார்பினே நதாகன்று. நான் உங்கள் அப்பாவும் தவம் செய்து வரலப்பா, இந்த பிறவி தவம் செய்யலை, அதனால இந்த பிறவி இப்படி அடைஞ்சிருக்கோம். சிவன் என்பனை வழிபடாமை இளம்படுத்திரத்தினேன். இந்த வறுமைக்கு காரணம் போன ஜென்மாக்களை சிவனை வழிபடாதான் காரணம். சிவனை வழிபடாததுனாலே இந்த நிலைமை எங்களுக்கு. அப்போ என்ன, சிவனை வழிபட்டால் எல்லா செல்வமும் கிடைக்கும். இப்போ எல்லாம் குபேரலட்சுமி யாகம் நடக்கும், கேள்விப்பட்டீங்களா? குபேரலட்சுமி யாகம் பணம் கொட்டணும். முன்னாலே எழுதி வச்சிருக்கேன் எனக்கு இப்படிதான், அதை போய் மாற்ற முடியுமா? யாரும் கொஞ்சம் மாற்றலானாலும் குபேரன்கிறது யார், நம்மளுடைய சிவருமானுடைய சர்வன்ட், அவன் ட்ரெஷரர், அவ்வளோதான். அவனால் ஒன்றை எடுத்து கொடுத்துட முடியாது, செக்கு வந்தால் தான் பாஸ் பண்ணுவான் அவன், ஒன்றும் கூட அவன் எனக்கு தானு கூட நீட்டு தான் பாதாண்டுவான். இல்லை அவள் சிவருமான செக்கு வேணும், அவளுடைய செக்கு கொடுத்தா தான் அதை கொண்டு நீட்டினா தான் இந்த அணு எடுப்பேன். அவனால் எடுத்து கொடுக்குறவனுக்கு ரைட்டே கிடையாது, அவனை போய் கும்பிட்டான் கிடைக்கும். புயலனுக்கும் புயலானவன் எம்பெருமான், அவனை வழிபடாதனால் தான் நமக்கு இந்த வறுமை. எங்கள் அவன் தரும் ஆண்டால் யாண்டு பெருகுவன். நாங்கள் பாலுக்கு எங்கப்பா போவோம்? அப்பா முக்கண் பவந்தனை வழிபாலாற்றி பால்மிக பெருதி கண்டாய். நீ போய் பவனை வழிபடு என்றான். பவனை வழிபாட்டா பால் வாங்கி சாப்பிடுவோம் என்று கையை காட்டிட்டார். பவன் என்பதை என்னன்னு சிவபெருமானுடைய ஒரு பெயர், என உலகத் தோற்றத்துக்கு காரணமானவன் என்ன ஒரு அர்த்தம், அழிவில்லாதவன் என்ற அர்த்தம். பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ அர்த்தனை பண்ணுறான். அந்த பவன் போய் நீ வழிபாடாற்றி உனக்கு வேணுங்கிற பாலை வாங்கிப்பா நான் சொன்னேன். இப்போ விட பிள்ளையா ஜீவன் உனக்கு பாலை வாங்கி கொடுக்க வைக்கிறீங்களா, அங்கே போ இங்கே வந்துருக்கிய, அதனால உனக்கு இப்போ வாங்கி கொடுக்க வைக்கல, அவன்கிட்ட போ
இவன்கிட்ட போனேன், எவன்கிட்ட போனேன், எவன் தருவான், ஆனால் எடுத்து பேசும் அப்படி சொல்லலை. அது அந்த காலத்து பிள்ளை. அதனால என்ன வச்சுருந்தாங்க, கச்சிமா நகரத்து எய்தே கண்ணுதல் பூசையாற்றி இச்சையும் ஏற்றமாக பெருவை என்று எம்பும் மன்னே. காஞ்சிபுரத்துக்கு போப்பா, அங்கே போய் அவரை வழிபட்டு உனக்கு விருப்பத்துக்கு உன் விருப்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அடைந்து கொள். நான் மெச்சிட விடை கொண்டேகி விடைதகு காஞ்சியெய்து முச்சகம் புகழும் தாண்டோன்றீசர் முதலை கண்டான். நேர காஞ்சிபுரம் போனார். முச்சகம் புகழம், முச்ச ஜகம் நல்ல உலகம் வளமொழி, முச்சகம் அங்கெல்லாம் முச்சகம்னு ஒரு அந்த மூன்று உலகமும் பொழுகின்றான். நான் தாண்டோன்றீசரை போய் பார்த்தான். பார்த்து கண்டு உள்ளம் குழைந்து நெக்கு கரையினால் காதல் பொங்கி தொண்டனேன் உயிந்தேனன்று தொழுது எழுந்து ஆடி பாடி இன்றைவா சரீரத்தன்னல் இணையடி அரிச்சித்து அங்கன் அண்டரன் இயக்குமாற்றால் அருந்தவம் புரியமில்லை. போனால் சுவாமியை பார்த்தவொன்னு மனம் குழஞ்சி வச்சு. ஏன்னா பக்குவம் ரெடியாக இருக்குது. அதங்காரம் நான் இவரா இவரை கூட பாரு அண்ணன் நான் கேட்டு அப்படி இல்லை, போனோடனே மனம் உடஞ்சியாச்சு. அதான் முன்வினை பக்குவத்தோடு வந்தால் அந்த கண் ஈரத்தான் செய்யும், இல்லைன்னா கண்ணில் கண்ணீர் வராது. ஆமாம், கண்டு உளம் குழைந்து நெக்கு கரையிலா காதல் பொங்கி தொண்டனேன் உயிந்தேன் ஐயா நான் இப்போதான் நான் உயிந்தேன் எம்பெருமானை பார்த்ததினாலே என்று தொழுது எழுந்து ஆடி பாடி. அதாவது அதனாலயா பாடுதான் ஆடலாமா ஐயா, ஆனால் பக்தி பிரவசம் வருவது அவன் அறியாமலே ஆட ஆரம்பிச்சான். ஆமாம், அதுக்கு அவன் நிறுத்தி அவன் ஆடணும்னு ஆடலை, அவன் அறியாமலே அவனுக்கு ஆட்டம் வரும், அது வரும். ஆமாம், சிலவருக்கு பக்தி இல்லாமலே ஆட்டம் வருது, இங்கே பக்தி இருந்தால் ஆட்டம் வந்துடும். எல்லாம் பண்ணுறேன் நான், ஒரு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னால் டவுன்லேருந்து குறுக்குத்தரவாத சிஎன் வில்லேஜுக்கு வரேன் ஆட்டோவில், நடுவில் டாஸ் மார்க்கெட், அது யார் கிடைக்குன்னா குந்தக்குடி அடிகள் மடத்து இடம் அதெல்லாம் வாடகை கொடுத்துருக்கான், கூப்பிட்டு நிறைய கொடுக்கான். ஆமாம், ஆட்டம் மறிக்கான், என் டிரைவர் சொல்லிட்டான், அவன் குடிச்சுட்டாக்கு மறைக்கான், நாங்கள் ஐயப்பா அறம் மறிக்காண்டா பேசாமல் இருங்க. ஆட்டங்கள்ல பாட்டங்கள்லாம் ஆடி பாட்டான், ஒன்றும் கதை நடக்கலை, இவ்வாறு வண்டி அழித்தேன். அப்போ ஒரு ஆட்டமும் வருதாங்க, அந்த பால் உண்டாச்சு ஆட்டம் வரும், அது ஒரு பால் தானே, அந்த பால் சாட்டம்னு ஆட்டம் வரும். ஆனால் அவ்வளோ ஆட்டம் வரதான் இல்லை, அந்த காக்கி சட்டையை பார்க்கணும் ஆட்டம்லாம் நினைவு, அது மாத்திர எப்படின்னு இல்லை, இந்த ஆட்டம்லாம் ஆய்வுங்கிறான், எதில் அந்த காக்கி சட்டை வருதுன்னு பார்த்தேன்னு டப்புன்னு ஆட்டம் நினைவும் அண்ணாச்சி ஆட்டம். அப்போ என்ன சும்மா அழக அடுத்தவனை ஏமாற்றுறதுக்காக பயங்காட்டுறதுக்காக அந்த ஆட்டம். இங்கே தொண்டனேன் ஒய்ந்தேன் என்று தொழுது எழுந்து ஆடி பாடி இன்றைவான் சடிலத்து அண்ணல் இணையடி அரிசி இண்டை என்பது ஒரு மாலை, அது மட்டமாக இருக்கும் எம்பெருமாடு சரசில் வைக்கக்கூடிய மாலைக்கு இண்டை மாலைன்னு பேர். இப்போ பூக்கட்டுறவனுக்கு இண்டைன்னு சொன்னால் தெரியல, நான் போட்டேன் இண்டை பத்துன்னு போட்டிருந்தேன், அவை அது என்ன சாமி இண்டை ஏங்கக்கா நாசமாக போச்சு, நம்ம அவனுக்கு எல்லாம் விளக்கி எல்லாம் அப்படியா இதா அந்த சொல்லே மறைஞ்சி போச்சு, அதாங்க சொல் பழக்கம் மறைஞ்சது, அவனுக்கு துண்டு ஒரிச்சான் துண்டுன்னு போனோம், அப்புறம் நாம் தான் இண்டையை ஆக்கிக்கணும். நாம் அந்த சொற்கள் பழைய சொற்கள்லாம் மறைஞ்சு போனதுனால அவனுக்கு தெரியல. பத்தி வைத்த ஆறாம் ரெண்டுன்னு போட்டா என்ன பத்திங்க,
வாசனை பத்தி தானே, அதை அதை வச்சு கட்டு. ஆ பத்து வயதா என்ன பத்தி ஆயினா, இப்போ வேற என்ன சொல்லானோ தெரியல, அதுக்கு எனக்கு தெரியல. பத்தினா என்ன ஒன்றும் இல்லை, வாசனை பற்றி கடையில் வைக்க அதையும் சேர்த்து வச்சு கட்டிதான். அதே மாதிரி இண்டைவார் சரீரத்து அண்ணல் இணையடியை அரிச்சித்து அங்கண் அண்டரும் வியக்குமாற்றால் அருந்தவம் புரியும். உலகத்தவரெல்லாம் வியக்கும் அளவு அவர் தவம் செய்தாராம் உகமன் இவருமானை நோக்கி. பகைவரும் சுயம்புலிங்க தலத்துறை கணிச்சு, பகைவரும் சுயம்புலிங்க தலத்துறை கணிச்சு பூத்தே, கணிச்சினா மழு, மழுவை உடையவள். உலகை முகில் ஊர்தி அண்ணல் உருவு கொண்டு எய்து பத்தி மிகையினை அளந்து தானான் தன்மையை விளங்க காட்டி நகைமுகம் அருளி தீம்பார் கடலினை அழைத்து நல்கி. இந்த சிவருமான் இருக்கார பம்பு பிடிச்ச ஆளுவர், நேராக வந்து அவரை சுயரூபத்தை காட்டி செய்யலாம்ல, இந்திரன் ரூபத்தில் வந்தாராம் ஜெய்க்கு. அப்பா இந்திரன் ரூபத்தில் வந்தோடனே அவனை போய் தவிர, அவர் மனுஷனா அவன் நோக்கி நீ தவிஞ்சிக்கிட்டு இருக்கிய, அவன் யாரால் என்ன முடியும், அவன்கிட்ட என்ன இருக்குது, காளமாடு இருக்குது, மான் மாடு இருக்குது, வாகனம் ஒரு கூட இல்லை, ஒரு நல்ல கார் கூட அவன்கிட்ட இல்லை. எங்கிட்ட பாரு எப்படியான உறுதி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் தாறுமாறுமா மாறிட்டு. இதை படிக்கும்போது ஒரு ஞாபகம், காளிதாச குமார சம்பவம்னு ஒரு காவியம் செய்திருக்கேன். அதாவது கந்தபுராணத்தை வேறு அவருடைய இலக்கியநாயகமாக சொல்கிறார். அப்போது பார்வதி தவம் செய்கிறார் சிவருமானை நோக்கி, பஞ்சாக்கினி வச்சு தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்கிறேன் இருக்கும்போது சிவருமா ஒரு அந்தனர் வேடத்தில் வர, பிராமண வேடத்தை, கொஞ்சம் வயசான வாழ வேளா வாழ வந்து, என்னம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன சொல்கிறான்னு. அவனையா சே, அவன்கிட்ட ஒரு நல்ல வாகனம் உண்டா, இல்லை கழுத்தை ஒரு நல்ல சங்கிலி உண்டா, அவன்கிட்ட பத்தோட சங்கிலி எதாவது போட்டிருக்கானா, ஒன்றும் கிடையாது, பூசியிருக்கிற வெறும் சாம்பல், சாமல் அள்ளி பூசியிருக்கான், பாம்பு கழுத்தை போட்டு பாம்பு கிட்ட நெருங்க முடியுமா அவனால், பாம்பு போட்டிருக்கான். இப்படி அவன் நல்லா மைனஸ் பாயிண்ட் உண்டு அவ்வளோத்தையும் சொல்லி அவள் மனசு வெறுப்பிடு. சரி நீ ஒரு மனுஷனா, அவரை போய் சொல்லியான், அவனை விடு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனு வே நான் ஏதோ பெரிய மனுஷனுங்கிறதுக்காக மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிறேன், என்ன பண்ணுறான்னு சொல்லி கோபத்தில் கையை பிடிக்க போனாராம். கோபத்தில் கையை உதறினாலாம், உதறணும் போது என்ன உதற உதரில் அவருடைய உடல் நெகிழ்ந்ததான் சுவாமி அனுகிரகம் பண்ணாராம் சொன்னார். அது குமார சம்பத்தார் சொல்கிறார் இலக்கிய நாயத்தோடு. அவர் சும்மா அது மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி இந்திரன் ஓட்டாண்டு அப்படி இப்படி அவனை போட்டு தவமுன்னாலாம் கழித்து பார்த்தார். அதாவது சுவரமான விடுங்கள், பொதுவாக தவம் செய்தால் இந்திரன் ஆரியர்கள் வந்து கலைப்பார்கள், அது அவங்க வேலை. ஏன்னு சொன்னால் இந்த தவம் பலிச்சுட்டுன்னு சொன்னால் அவன் பதவிக்கு வேட்டாயிடும், அதுக்காண்டி எப்படியா அவனை கலைச்சு தவம் பண்ண விடாமல் பண்ணணும். இப்போ விஸ்வாமித்தர் தவம் தான் பண்ணான், விஸ்வாமித்தர் தவம் பண்ண கடும் தவம் பார்த்தோம். எப்போ இப்படி தவம் பண்ணான்னா நம்மவே பதவிக்கெல்லாம் ஆபத்து சொல்லி தான் அவளை அனுப்பிச்சான் சகுந்தரேவா அனுப்பிச்சான். அதாவது நான் சொல்லுவேன், நான் ரொம்ப சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கும் அப்படி இப்போ நான் தெரியல, உன் பிரம்மச்சாரியன் வெறும் சருகை மாத்திரம் உண்டு காற்றை உகர்ந்து தவம் செய்தார் பல ஆண்டு காலம், ஒன்றும் சாப்பிடல, காய்கனிகள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, காற்றை பருகி உலர்ந்த வெறும் சருகளை மாத்திரம் சாப்பிட்டு பல்லாண்டு காலம் தவம் செய்தார் விஸ்வாமித்தர். அப்படி தவஞ்சு அவரே ஒரு செகண்ட் சகுந்தலையில் விழுந்துட்டார் இல்லையா, நீ மாத்திரம் இல்லை பல அன்றுவன். அதனால் அப்பேற்பட்ட விஷயம் தர பண்ணார். அதை மாதிரி இவர் வந்து சொன்ன உடனே அவர் கோவம்
சூர்மானங்கிட்ட வந்து எதிராக பேசுகிறான்னு சொல்லி அஸ்திரம் தேடி மேலே போட போனாராம். அஸ்திரம் மந்திரத்தை ஜெயிச்சு விபூதி அவர் மேலே போட போனோம். ஆபத்தொன்று நந்தியருமான் தடத்தாராம். அதாவது அடியாருக்கு வந்து கோபம் வந்தால் எருமனால் தாங்கிக்க முடியாது. ஆமாம், அப்புறம் அவனுக்கே கஷ்டமாயிடும். அதனால நந்தியவருமான வந்து கையை பிடித்தார், போடாதலா வந்திருக்கிற யார் தெரியுமா ஆன்னு. அப்புறம் இவர் சூர்வத்தை காட்டுறாராம். மிகையினை அளந்து தானான் தன்மையை விளங்க காட்டி நகைமுகம் அருவிழி. அப்புறம் நகைமுக புன்சரிப்பு சிரித்து தீம்பார் கடலினை அழைத்து நல்கி பார்க்கடலையை கொண்டு வந்து சாவு ஆனாராம். பெரிய புராணத்தில் ஒரு வரி, அத்தர் தந்த அருட்பார் கடலுண்டு சித்தமான செவிட்டியமானும் தான் யுவனியை சொல்ல வரும். அத்தர் தந்த அருட்பார் கடலுண்டு, எனக்கு தெரிஞ்ச அத்தர்னு என்னாச்சு, சோரோஸ் அத்தரா சாண்டில் அத்தரா, அத்தர் வந்தான் முடிவில்லாதவன். அவன் தந்த அருட்பார் கடலுண்டு சித்தம் ஆர்ந்த செவிட்டி வளர்ந்தவன். அந்த மாதிரி பால் கடல் அழைச்சி கையில் சாப்பிடுப்பான்னு கொடுத்தாராம். முச்சுணர் தெளிவும், முச்சுணர் வந்துட்டான் அவனுக்கு, மூவா இளமையன் அப்பறம் எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய தன்மை, சாக்காடு எய்தா பெற்றியன் சாவே கிடையாது அந்த எண்ணம், உதவி இன்னும் வேண்டுவ பேசுக என்றான். இன்னும் உனக்கு என்ன வேணும்ப்பா கேள்தரன். கற்பகம் சுரவி சிந்தாமணி வளை கமலமெல்லாம் பற்றுடை அழியார் ஏவத் பணி செய்ய பணிக்கும் வள்ளல். ஆனால் கொடுத்தாச்சு, கற்பகம் சுரவி சிந்தாமணி தங்க நிதி பருமநிதி ஏவல் செய்கிற ஆட்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் வேணும், ஒன்றும் வேண்டான்ட்டான். என்னும் முனிவன் போற்றி எளியனுக்கு உணர்வு, இப்படி பைசா உண்டா இவ்வளோ கொடுத்துருக்க அனுபவிக்க மாட்டானா ஆகணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னும் முனிவன் போற்றி அப்படி சொன்னோடனே இந்த முனிவர் போற்றி எளியனேற்கு உணர்வு நோன்றாள் மண்ணு பேரன்பு வேண்டும், உன் தாழில் எனக்கு அன்பு வேண்டும், வேறு ஒன்றும் வேண்டாம், எப்போதும் உன்னையே நினைந்து கொண்டிருக்கிறான ஒரு இயல்பு வேண்டும். மற்றும் இவ் லிங்கமூர்த்தி தன்னில், இதுதான் பெரியவாழ் கிடையாடும், அவ தனக்குன்னு ஒன்றும் கேட்க மாட்டான், எல்லாம் அடுத்த வாழ்க்கை தான் கேட்பான், அவனை கொடு இவனை கொடு, இதான் உலகம் நன்மையாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் தான் விரும்புவார். எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ணுவார் சுக நிகழ்ச்சிகளில் எல்லாம், அவனுக்கு இதை கூட அவனை கூட எல்லாம் சொல்லிட்டு கிடையாது. சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வனன் மங்களானி சொல்லி தான் முடிவான். உலகம் எந்திருச்ச நிறைப்பதே எல்லாம் வேறென்று அறியேன் பராவரணே, எல்லாரும் உலகம் சேவமாக இருக்கணும் அதான் சொல்லி முடிப்பான். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், என்னதும் முனிவன் போற்றி எளியனேற்கு உணவு எளியனேற்கு உணர்வு நோன்றாள் மண்ணு பேரன்பு வேண்டும், மற்றும் லிங்கமூற்றி தன்னில் எக்காலம் நீங்காது அண்ணல் அருள் கொழித்து வாழ்ந்து துண்ணினோர் எவர்க்கும் பாவம் துமித்து வீடுதவ வேண்டும். இந்த லிங்கத்தை நீங்கள் எப்போதும் சாநித்தியமாக இருந்து யாரெல்லாம் இதை வந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாவத்தை நீக்கி வீடு பேர் உறவ வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ நானும் அதுதான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா சூழல ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டத்தை, வீட்டில் கிழறுகள்லாம் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அதிபயங்கரமான உலகம் தோணும். சுஞான சுவாமி சொல்லுவார், இந்த உலகம் எப்படி தெரியுமால, அதிபயங்கரமான உலகம் வேறு, ரொம்ப நல்ல உலகம் இல்லை மாட்டேன்,
அவ்வளவு குழந்தைகள் கஷ்டப்படுறாரு. வயோதிகத்தில் கவனிப்பாரில் பிள்ளையால் முடியுமா, அவன் 7:30 போயிட்டு 9 வரைக்கும் வரான், காலையில் 7:30 போயிட்டு ராத்திரி 9 வரைக்கும் தான் வரான். அவன் ரொம்ப ஹாண்ணா வருவான். அவன் எங்கள் அப்பாவை என்ன கவனிக்க முடியும், அம்மாவை கவனிக்க முடியுமா? சரி, அம்மா கவனிப்பான், அவள் இவனுக்கு மேலே டவுனாக இருக்கார், அவர் தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது, கவனிக்க ஆள் கிடையாது. இப்படி நல்ல இடங்களில் வயோதிகள் கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாது. சில சரீர கஷ்டங்களை அது வயோதிகளுக்கு தான் தெரியும், அடுத்த சொல்ல முடியாது. உனக்கு வேறு வேலையில் வேண்டு போயிடுவான். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று, ஒரு நாளைக்கு கண் வலிக்கும், ஒரு நாளைக்கு காது வலிக்கும், ஒரு நாளைக்கு கால் வலிக்கும், உனக்கு இதே சோழியாக போச்சு போக வேண்டு போயிடுவான். அதுனா அப்படி கஷ்டங்கள் நிறைய நாட்டில் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு முதல் அடி வரமாட்டேங்க. அந்யதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம் நம காருண்யபாவேன ரட்ச ரட்ச மகேஸ்வர. அதை முதல் அடிப்பை வரமாட்டேங்க. அதுதான் இதுதான் அந்யதா சரணம் நாஸ்தி வேற ஆளு துவமேவ சரணம் நம தஸ்மாத்து அதனால் காருண்யபாவேன கருணையினால் என ரட்சிப்பா. உண்மையில பக்தி தான் வேணும். வரமாட்டேன். அதாவது எனக்கு அகால மரணம் வரக்கூடாது, படுத்தேன்னு இருக்கக்கூடாது. இப்போ தானே பார்த்தேன்னு சொல்லணும், இப்போ தானே பார்த்தேன் ஆன்னு சொல்லணும். அவர் கடந்து சிறந்து கிடக்காரு ஆன்னு சொல்லக்கூடாது. அவர் இன்னும் பேசினார மேடையில், இப்போ எப்படி கிடக்காரு தெரியுமா ஆன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை. சோமதடி வரமாட்டாங்க நம்ம. அதனால் அதுதான் பிரார்த்தனை. உன் அடியடி திருவடி ஞானம் தான் எனக்கு வேணும், வேறு ஒன்றும் எனக்கு என் தேவையில்லை. எல்லாம் தந்தாச்சு போகிறோம், என்னை கொடுத்தா என்னால் அனுபவிக்க முடியாது. எங்கிட்ட வந்து கொடுக்குறேன்னு சொன்ன என்னால் அனுபவிக்க முடியுமா? என் வயசு தாண்டியாச்சு, அதனால் போகிறோம்ப்பா. வரமாட்டேன் அடி. அப்போ இவர் உலகத்தாரெல்லாம் உய்ய வேண்டாம், உன்னுடைய உன்னை அடியனை வணங்கி ஏ துண்ணினோர் எவர்க்கும் பாவம் துமித்து வீடு எய்த வேண்டும் என்று உவமனை வேண்டுகிறார். என்று நின்று இறந்து போற்றன் இரவலுக்கு அருளி செய்து மண்டலாங்குழலியோடும் லிங்கத்தில் மறைந்தான் ஐயன். இப்படி இறந்து கேட்டவுடனே அந்த இளவலுக்கு வணங்குறதெல்லாம் கொடுத்துட்டு மண்டலங்குழவியோடும் அதாவது வாசனை மிக்க கூந்தலை உடையவளோடு லிங்கத்தில் போய் ஐக்கியமாயிட்டார், சக்தியோடு போய் ஐக்கியமாயிட்டார். அன்று தொட்டு அறிஞர்க்கெல்லாம் அருட்பெருங்குறவனாகி வென்றிகொள் விடையான் சைவம் விளக்கி வீற்றிருந்தானோ. அன்று முதல் அவனுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் கிடச்சி சைவத்துக்கு ஒரு ஆச்சாரியனாக உபமன்யு இருந்து சைவத்தை விளக்கி நின்றார், சைவத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். பிருகுமா முனிவன் சாப பிணைப்பினால் பிறந்து ஈயம் மறுமலத் துளவோன் கண்ணனாயனாள். இப்போ நமக்கெல்லாம் பிறந்திறந்து பிறந்து இழைப்பு வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவனுக்கு திருமகளுக்கு விஷ்ணுவுக்கு என்னன்னா பிருகு முனிவர் சாபத்தினால 10 பிறவி. அந்த 10 பிறவி அவனுக்கு அழைப்பு வந்துட்டோம். இழைப்போம் நாம் 100 வரையும் நாம் அணிஞ்சிருக்கோம், இன்னும் எழுப்பு இல்லை. இன்னும் பறக்கணும்னு தோணுது, அப்படி பறக்கணும் இப்படி பறக்கணும்னா எனக்கு இன்னும் நம்ம தோணுது. எப்படி பிறந்தாலும் கஷ்டம்தான். ஆமாம், அது தெரியல, நமக்கு இன்னும் மண்டையில் உரைக்கலை. ஆமாம், ஆனால் அவருக்கு விஷ்ணுவுக்கு எப்படின்னா மறுமுல துளவோன் அவனுக்கு துளசி மாலை அணிஞ்சவன் இருக்கான, புகு சாபத்தினால
பத்து பிறவி எடுத்தான். அது அவனுக்கு அயற்சி ஆயிட்டான். அப்பான் மனித யாக்கை அருவெருப்பென சே மனுஷன் பெரிய ஒரு பிறவியா ஆனால் வெறுப்பு வந்து வச்சான். முனிவன் தன்பால் உடனே பொம்மன்கிட்ட வந்தார். எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, மனசு வெறுத்து போச்சு, அதனால் எனக்கு அனுகிரகம் பண்ணார். திருவளர் தீக்கையுற்று தேக சுத்தியினை பெற்றான். அவருக்கு சிவதீட்சை பண்ணித்தார். கண்ணபிரானுக்கு அபோன் பொம்மன் முனிவர் சிவதீட்சை செய்து வைத்தார். இது புராணத்தில் உள்ளது, கட்டுக்கதை இல்லை, மகாபாரத்தில் இருக்குது. ஆமாம். அப்போ பாண்டவர் தூதன்ன பகிரியே பெயரான் அங்கன் ஆண்டகை அடிகள் போற்றி வைகினான். பாண்டவர் தூதன் அவனுக்கு பேர். தூதுங்கிறது புராணங்கள் நிறைய இருக்கு. அங்கே ராவணனுக்கு அனுமன் தூது போனான். ராமாயணத்தில் ஸ்காந்த புராணத்தில் வீரபாகு தூது போனார். மகாபாரத்தில் கிருஷ்ணன் தூது போனான். இப்படி ஒவ்வொரு புராணத்தை ஒரு தூது போயிருக்கார். ஒரு புகையிலை விடு தூதுன்னு ஒரு நூல் இருக்கு, ஒரு கவி பாடியிருக்கான். புகையிலையை தூது விடுறான், புகையிலை விடு தூதுன்னு ஒரு கவி. இப்படி ஒருத்தர் தூது விடுறாங்க. எங்கள் ஆசிரியர் ஒரு பட்டிமண்டலத்தில் பேசினார், ஹனுமன் தூது, கிருஷ்ணன் தூது, வீரபாகு தூது, இது எது ஏற்றமுடைய தூது சொல்லி கம்பேரிட்டு கம்பேர் பண்ணி பேசி வீரபாகு தூது தான் உயர்ந்தது என நிலைநாட்டினான். நோட்ஸ் எடுத்துக்காமல் போனேன் இந்த காலத்தில். அப்படி அருமையாக இருந்தது. அப்படி பாண்டவருக்கு தூது போனவனான போனவன் அங்கன் ஆண்டகை அடிகள் போற்றி வைகினான். அன்று தொட்டு நீண்டு உலகிழந்த மாலை நிறை சிறு நீற்றுக்கோலம் பூண்டையர் சைவன் என்ன புகன்னிடம் உலகமெல்லாம். உடனே அதில் இருந்த திராட்சை மாலை இவ்வொரு திராட்சதாரர் தான் கிருஷ்ணன் இருக்கார். அப்படியிருந்து சைவன் என்ன பெயரை பெற்று உலகமெல்லாம் கூற்றக்கூடிய முறையில் அந்த கிருஷ்ணர் இறந்தார். கைலாசுக்கு போனார் அர்ஜுனனும் கண்ணனும். கைலாசுக்கு போயிட்டு வருவான். போகும்போது பூஜைப்படி மறந்துட்டு போயிட்டான். கர்ஜுனன் கொண்டு போகலை. நாம என்ன செய்வோம், நல்ல வேலை ஒட்டி தொலைஞ்சி பூஜை மிச்சம்னு யாருன்றோம். ஸோ கேட்டால் பூஜை பெட்டி தொலைஞ்சி நான் என்ன பண்ணுறது, பூஜை பெட்டி தொலைஞ்சி வச்சு நாமன்னு சொல்லிகிட்டே இருக்கலாமே. ஆமாம், அப்படி சொல்லலை. நேரம் பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி பூஜை பண்ணணுமே சூஜை என்ன பண்ணுறது, இருந்தால் பிரமாதம் என்ன பண்ணு, நான் கலந்துக்கேன். சூஜை பண்ண கைலாசு போகிறேன். இவற்றை போட்ட பூரா சூரியன் மேலே இருந்தது. நம்மளுடைய அண்ணாச்சலம் பார்த்தலாம், இவர் கூழ போட்டு அவர் சிறை சிறை இருக்குன்னா அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே, அப்படிதானே அர்த்தம். இவர் காலில் போட்ட பூ அவர் தலையில் இருந்ததுன்னா அப்போ சிவருமானோட கிருஷ்ணன் உயர்ந்தவர் தானே. அப்படி என்ன அப்படி அல்ல. அதாவது கண்ணன் சிவதீட்சை பெற்று பெரிய சிவோகம் பாவனையில் உள்ளவன். அப்படியே சிவோகம் பாவனையில் அப்படி உட்கார்ந்துட்டான், சிவனாகவே இருந்தான். நம்ம பூஜையிலே சிவோகம் பாவனை சொல்லியிருக்கு, பொய் சிவோகம் பாவனை நம்ம பண்ணிட்டுருக்கோம். அப்படின்னா அவனோட சிவோகம் பாவனை அப்படி உட்கார்ந்தவனு அவன் பூஜை பண்ணுறது மாதிரி சிவருமானே பண்ணின மாதிரி சிவன் அங்கே இருக்கார். ஆகையினால அது செய்த மாதிரி சிவருமான சேர்ந்தது. அதனால் வெறும் கிருஷ்ணனை பூஜை பண்ணல, சிவோகம் பாவனையில் இருந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணார். ஆகையினால இந்த மாதிரி பரம சாம்பவன் ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீராமனும் சைவன் தான். சூரிய குலத்து வம்சல் பூரா சிவூஜை திறந்த சிவூஜா திறந்தவர்கள் தான். அவ்வளோதான், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான். என்னன்னா அந்த மாதிரி
இந்த உபமன்னியினுடைய சரீரத்தினால நமக்கு கிடைக்கின்ற இது என்ன? இம்மைக்கு வேண்டிய பொருள்களும் சிவருமான வழிபாட்டினாலேயே கிடைக்கும். சொன்னால ஜாக்கர்வாதன் மனைவி சொன்னால் இல்லையா, நான் போன ஜென்மா நாங்கள் சூஜை பண்ணல ஆனால் தான் வறுமையில் இருக்கோன்னு நடக்கும். அதோடு முட்டி என்பதை கொடுக்கக்கூடியவன் சிவருமான் ஒருவனை, மற்றவனால் கொடுக்க முடியாது. விடுதலை அவனால் தான் என்ற இரண்டு காரணங்கள் இந்த சரித்திரத்தினாலே நமக்கு கிடைக்கின்றது. இந்த அளவு இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கின்றேன். ஸ்ரோத்ருணாம் பும்சாம் படதாம் பும்சாம் ஹாலாஸ்ய மதுராபதே சிவம் பூயாத் சிவம் பூயாத் சிவம் பூயாத் சிவாஜ்ஞயா. ஆறு தடந்தோள் போச்சி போச்சி சொல்லுங்க சொல்லுங்க. ஆறு தடங்கள் போச்சி, எனக்கு பாட்டு வர மாட்டேங்கிப்போம். வள்ளி போச்சு வான்மிகில் வழாறு பெய்க மலிவிழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க ஒரு விழாவில் வாழ நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்மே மல்க மேன்மைகள் செய்வ நீ இளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீ இளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீ விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி கோயில்பட்டி வகுப்பில் நான் முடிச்சேன்னா பாட எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறோம். அவ்வளோ பேருமே இந்த பாட்டு பாடி முடிச்சிருவோம். நான் பாடணுங்கிறது இல்லை.